நாராயணபுரம்ன்ற ஊர்ல ராஜு மாலினி அப்படினா ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழை. மாலினி நிறைய பேர் வீட்ல வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ராஜு ஒரு சேட்டு கீழ வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாப்பாடு உருவாக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கஷ்டம் போதாதுன்னு வேற கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாம இருந்தது. மாலினி இதை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு, ஏங்க கடவுளுக்கு நம்ம மேல கருணையே இல்லையா, குழந்தையே இல்லாம இருக்கோமே. ஐயோ மாலினி, நீ எதுக்கும் அழாத. கடவுள் கண்டிப்பா நமக்கு ஆசிர்வாதம் செய்வாரு. கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு குழந்தை பிறக்கும். நீ எதுக்கும் அழாத. அத கேட்டுட்டு ராஜுவோட அம்மா வந்து இப்படி சொன்னாங்க. ராஜு, நான் சொல்றத கேளுப்பா. நீ இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படியே இருந்தனா உனக்கு வயசாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைய பிறக்காது. சொன்ன பேச்ச கேட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ராஜுவோட அம்மா சொன்னதோ, ராஜுவோட அம்மா, ஏமா இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்கன்னுட்டு திட்டினாரு. ராஜுவோட அம்மா பேசினதை கேட்டுட்டு மாலினி அழுதுகிட்டே பூஜை ரூம்குள்ள போய் புலம்புனாங்க. சாமி, உங்களுக்கு என் மேல கருணையே இல்லையா? எனக்கு கருணை காட்டுங்க சாமி, எனக்கு குழந்தையே பிறக்காதா சாமி. அந்த சமயம் ராஜு அங்க வந்து, மாலினி கடவுளை நம்பு மாலினி, நாளையில இருந்து ஆவணி மாசம் ஆரம்பிக்குது. யாரெல்லாம் சிவனை நினைச்சு ஆவணி மாசம் விரதம் இருக்காங்களோ கண்டிப்பா அவங்களோட கோரிக்கை நிறைவேறும். நீ நம்பிக்கையோட செய்யு அப்படின்னு ராஜு சொன்னாரு. அதுக்கு மாலினி, என்னங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த பூஜையை செய்யலாங்க அப்படி சொல்லிட்டு மாலினி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. புது நம்பிக்கையோட இருந்தாங்க. அடுத்த நாளைக்கு பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு சிவன் கோவிலுக்கு போனாங்க. சாமிக்கு பூஜை செஞ்சு விரதத்தை ஆரம்பிச்சாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படி ரெண்டு பேரும் விரதம் இருந்து சாயந்தரம் பிரசாதம் சாப்பிட்டாங்க. இப்படி தினமும் கோவிலுக்கு போனாங்க. எல்லா திங்கக்கிழமையும் விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க. விரதம் முடிஞ்சதும் சாயந்தரம் சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு நாளைக்கு கோவிலிருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு வயசான ஆள் இருந்தாரு. தம்பி, ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிட ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுப்பா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு அவர் கேட்டதோ, ராஜு அவர்கிட்ட இருந்த பிரசாதத்தை அந்த தாத்தாக்கு கொடுத்தாரு. தாத்தா கிட்ட ராஜு, இங்க பாருங்க தாத்தா, எங்க கிட்ட பிரசாதம் மட்டும்தான் இருக்கு, இதை தவிர எதுவும் இல்லை, இதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. சாயந்தரம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லை. மாலினி, நான் எல்லாத்தையும் அந்த தாத்தா கே கொடுத்துட்டேன். நமக்கு சாப்பிட எதுவும் இல்லை. நம்ம தண்ணி குடிச்சிட்டு ராத்திரி தூங்கிடலாம். அப்படியே நாட்களும் போச்சு. ராஜு ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்த போது அதே தாத்தாவை ராஜு பார்த்தாரு. தம்பி, நான் ரொம்ப நாளா சாப்பிடலப்பா, ரொம்ப ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டு புண்ணியம் தேடிக்கோப்பா. அப்ப ராஜு தாத்தா கிட்ட, கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லையே தாத்தான்னு சொன்னாரு. தம்பி, அந்த கோவில்ல ஏதாவது பிரசாதம் இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் பிரசாதத்தை அதை எடுத்துட்டு வந்து கொடுப்பா, அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கிற. தாத்தா சொன்னதை கேட்டுக்கிட்ட ராஜு கோவிலுக்குள்ள போனாரு. ஆனா கோவிலோட கதவு மூடி இருந்தது. அப்ப ராஜு கோவிலுக்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ராஜுவ திருடன்னுட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவரோட நடவடிக்கை எல்லாம் பார்க்க அப்படி இருக்கேன்னுட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கிருந்த ஜனங்க எல்லாரும் ராஜுவை பார்த்து, இவன் திருடதான் கோவிலுக்குள்ள வந்திருக்கான், இவனை நம்ம அடிக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து ராஜுவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, என்ன அடிக்காதீங்க, நான் திருட வரல, என்ன அடிக்காதீங்க. அப்ப கூட்டத்துல இருந்த ஒரு ஆளு ராஜுவை பார்த்து, எல்லா திருடனங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரிதான் சொல்லுவாங்கன்னு ராஜுவை எல்லாரும் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாரும் போயிட்டாங்க. ராஜு ஒரு வழியா எந்திரிச்சு அந்த வழியோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள தாத்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தாரு. தாத்தா, தாத்தா, என்னாச்சு, எந்திரிங்க தாத்தா, எந்திரிங்க. ராஜு அவரோட உடம்புல இருக்க வலியும் பொருட்படுத்தாம தாத்தாவை எழுப்பி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இதை எல்லாத்தையும் பார்த்த ராஜுவோட அம்மா, ஏண்டா ரோட்ல இருக்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவியான்னு ராஜுவை திட்டினாங்க. இந்த பழக்கம் எப்பதான் உன்னை விட்டு போகுமோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. மாலினி தண்ணி கொண்டு வந்து அந்த தாத்தாக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாத்தாக்கு கொஞ்சம் தெம்பா இருந்தது. அப்ப தாத்தா, ரொம்ப நன்றிமா, சமயத்துல எனக்கு தண்ணி கொடுத்து என் உயிரையே காப்பாத்திட்ட. எனக்கு நன்றி தவிர சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா. இந்தா
இந்த மண்ணை எடுத்துக்கோமா, இத ராஜோட தலையில வை, காயம் எல்லாம் சரியாயிடும். மாலினி தாத்தா கொடுத்த மண்ணை ராஜுக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு தாத்தாக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் தாத்தா வீட்டுல இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு, குழப்பத்துல இருந்தாரு. தாத்தா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்களே. இல்லம்மா, வீட்டுல யாரும் குழந்தைங்க இல்லையேன்னு பாத்துட்டு இருந்தேன். தாத்தா அப்படி கேட்டதும் மாலினியோட கண்ல இருந்து தண்ணி வந்தது. தாத்தா, எங்களுக்கு குழந்தை இல்ல தாத்தா. கடவுள் எப்ப கருணை காட்டுறாரோ அப்பதான் எங்களுக்கு குழந்தை பிறக்கும். அது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பிறக்காது. இங்க பாருமா, எதுக்கும் கவலைப்படாத. நீயும் உன்னோட கணவரும் ரொம்ப நல்லவங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு கடவுள் கண்டிப்பா எல்லாத்தையும் செய்வாரு. அப்படி சொல்லிட்டு தாத்தா அங்கிருந்து போயிட்டாரு. சாயந்தரம் ஆனதும் ராஜுவோட காயம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அதை பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அட, என்னங்க இது, உங்க காயம் எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா சரியாயிடுச்சு, ஆச்சரியமா இருக்குங்க. ராஜுவும் அவர் முகத்தை கண்ணாடியில பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு இது என்ன மாய மாதிரி இருக்கேன்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது மாலினியோட கனவுல சிவபகவான் வந்தாரு. மாலினி, உன்னோட பூஜைய பார்த்து நான் மெய்சிலிருந்து போயிட்டேன். உனக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை நான் வரமா தர. அப்ப திடீர்னு மாலினிக்கு மொழிப்பு வந்தது. அப்ப அவ ராஜு கிட்ட எந்திரிச்சு அவளோட கனவை பத்தி சொன்னா. அதுக்கு ராஜு, இங்க பாரு மாலினி, கண்டிப்பா கடவுள் நம்மளோட பூஜையை ஏத்துப்பாரு. கண்டிப்பா எல்லாம் நல்லதே தான் நடக்கும். குழந்தை நமக்கு கண்டிப்பா பிறக்கும்னு சொன்னாரு. அடுத்த நாளைக்கு மாலினியும் ராஜுவும் கோவிலுக்கு போனாங்க. முந்தின நாள் ராஜுவை கோவில் அடிச்ச எல்லாரும் வந்து ராஜு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. தம்பி, எங்களை மன்னிச்சிடுப்பா, உன்னை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த தாத்தா வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாருப்பா, எங்களை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு அவர் சொன்னதும் ராஜு பரவாயில்ல ஐயான்னுட்டு சொன்னாரு. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல ராஜுவோட அம்மா சந்தோஷமா இருந்தாங்க. காரணம் கேட்டதுக்கு ராஜு அம்மா வீட்டுல ஒரு பண மூட்டை கிடைச்சதுன்னுட்டு ராஜு கிட்ட சொன்னாங்க. மூணு பேரும் அந்த பண மூட்டையை பிரிச்சு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது மாலினி கனவுல சிவபகவான் வந்து, மாலினி, உன்னோட பக்தியை பார்த்தோம், ராஜுவோட பக்தியை பார்த்தோம், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு சிவன் சுவாமி மாயமாயிடுறாரு. மாலினி அவளுக்கு வந்த கனவை அவளோட கணவர் கிட்ட சொன்னாரு. ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலே கொஞ்ச நாள் கழிச்சு மாலினி கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. அதை கேட்டுட்டு ராஜுவும் மாலினியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராஜு இந்த விஷயத்த அவரோட அம்மா கிட்டயும் சொன்னாரு. அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. மாலினிய சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க, அன்பா பாத்துக்கிட்டாங்க. எல்லாரும் சிவன் சுவாமிக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜுவும் புதுசா வியாபாரத்தையும் ஆரம்பிச்சாரு. கடவுள் அருளால மாலினிக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை மூலமா என்ன தெரியுது? நம்ம கடவுளை கண்டிப்பா நம்பணும். பக்தியோட நம்பிக்கையோட இருந்து நல்லது செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.